வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம டிஎன்பிஎஸ்சி பொது தமிழில் இலக்கணம் பார்ட் ஒனில் இருக்கும் இல்லையா, பகுதி ஆவில் இலக்கணம் கொடுத்துருப்பாங்க. இலக்கணத்துலேருந்து நமக்கு 29 to 30 கொஸ்டின்ஸ் வரைக்கும் பார்ட் ஏலேருந்து கண்டிப்பாக வரும். அதனால் இலக்கணத்தை நல்லா படிச்சுக்கோங்க. இது வந்து 10th தமிழ் நியூ புக்கில் இருக்கிற இலக்கணம் தான் இது. இதில் நம்ம எழுத்து, சொல் இது ரெண்டத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். எழுத்து வந்து ரெண்டு வகைப்படும், எல்லாத்துக்குமே தெரியும். முதல் எழுத்து, சார்பெழுத்து அப்படின்னு சொல்லிட்டு எழுத்து ரெண்டு வகைப்படும். முதல் எழுத்துனா என்னன்னு பார்த்தீங்கன்னா உயிரெழுத்து 12, நம்ம ஐஇ சொல்கிறோம் இல்லையா, அந்த உயிரெழுத்து 12 இக்கிங்ச்சின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மெய்யெழுத்து 18 சேர்ந்து தான் நமக்கு என்ன கிடைக்குதுன்னா முதலெழுத்து கிடைக்குது. உயிரெழுத்து 12 மெய்யெழுத்து 18 சேர்ந்தது தான் நமக்கு முதலெழுத்து. அப்போ முதலெழுத்துக்கள் மொத்தம் எத்தனைன்னு கேட்பாங்க, முதலெழுத்து மொத்தம் வந்து 30. அதுக்கப்புறம் சார்பெழுத்து, சார்பெழுத்து வந்து 10 வகைப்படும். அந்த சார்பெழுத்தில் அந்த 10 வகையில் ரெண்டு பற்றி நம்ம பார்க்க போகிறோம், ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து சொல்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். சொல் வந்து 4 வகைப்படும். என்னென்ன சொல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இந்த பெயர் சொல், வினை சொல், இடை சொல், உரி சொல், அதெல்லாம் நீங்கள் வந்து தெரிஞ்சிருக்கோம். அதை பற்றியும் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம பார்க்கலாம் அந்த தொழிற்பெயர். ஒரு சிலதெல்லாம் இதில் கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. ஒரு சிலதெல்லாம் வேறு ஒரு இதில் இருக்குது. நம்ம அதை பற்றி நம்ம பார்ப்போம். இன்றைக்கி ஃபஸ்ட்டு எழுத்து பற்றி பார்ப்போம். அப்போ எழுத்து எத்தனை வகைப்படும், ரெண்டு வகைப்படும். இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. எழுத்து ரெண்டு வகைப்படும். ஒன்று வந்து முதலெழுத்து, இன்னொன்று சார்பெழுத்து. முதலெழுத்துனா உயிரெழுத்து 12 மெய்யெழுத்து 18 சேர்ந்த அந்த 30 எழுத்தும் தான் முதலெழுத்து. கேட்பாங்க முதலெழுத்துக்கள் மொத்தம் எத்தனை அப்படின்னு கேட்பாங்க, இல்லை எழுத்து எத்தனை வகைப்படும்னு கேட்பாங்க, இல்லை சார்பெழுத்து எத்தனை வகைப்படும்னு கேட்பாங்க, ஓகேங்களா. இதெல்லாம் நீங்கள் தெளிவாக இருக்கணும். இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நமக்கு எழுத்துல இங்கே சார்பெழுத்து தான் கொடுத்துருக்காங்க. உயிர்மை, ஆயுதம், உயிரலப்படை, ஒற்றலப்படை, குற்றியலுகரம், குற்றியலிகரம், ஐகார குறுக்கம், அவகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம், இந்த 10 தான் சார்பெழுத்துக்கள். கொஸ்டின் கேட்பாங்க சார்பெழுத்துக்கள் எத்தனை வகைப்படும் அப்படின்னு கேட்டாங்கன்னா சார்பெழுத்துக்கள் 10 வகைப்படும், ஓகேங்களா. அப்போ எழுத்து ரெண்டு வகைப்படும்னு பார்த்தோம். ஒன்று முதலெழுத்து, இன்னொன்று வந்து சார்பெழுத்து. சார்பெழுத்து எத்தனை வகைப்படும் அப்படின்னா 10 வகைப்படும். முதலெழுத்து எத்தனை வகைப்படும் அப்படின்னா மொத்தம் முதலெழுத்து வந்து வகை கிடையாது, முதலெழுத்து மொத்தம் வந்து 30. உயிரெழுத்து 12 மெய்யெழுத்து 18 சேர்ந்து தான் நமக்கு வந்து என்னதுன்னா முதலெழுத்து. இதில் வந்து கிளியராக இருங்க. இப்போ நம்ம இந்த சார்பெழுத்தில் இருக்கிற உயிரலப்படை பற்றியும் ஒற்றலப்படை பற்றியும் தான் நம்ம பார்க்க போகிறோம், ஓகேங்களா. உயிரலப்படை பற்றி பார்க்கலாம். அளபெடுத்தல் அப்படின்னா என்ன பொருள்னா நீண்டு ஒழித்தல், அதை தான் வந்து அளபெடுத்தல்னு சொல்லுவாங்க. இது ஸ்ட்ரெயிட்டாக கூட கேட்கலாம், அளபெடுத்தல்னா என்ன பொருள் அப்படின்னு கேட்டாங்கன்னா நீண்டு ஒழித்தல் அப்படின்றது உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும், ஓகேங்களா. இப்போ நம்ம பேசும்போதே என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம பேச்சை வந்து இந்த நீட்டி ஒழிப்போம். இப்போ தம்பின்னு கூப்பிடும்போது நம்ம கரெக்டாக தம்பின்னு கூப்பிட மாட்டோம், தம்பி அப்படின்னு தான் சொல்லுவோம். அதை தான் சொல்கிறாங்க அளபெடை அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அளபெடுத்தலை தான் நமக்கு வந்து அளபெடை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பேசும்போது உணர்வுக்கும் இனிய ஓசைக்கும் அளபெடுத்தல் பயன்படுகிறது. இங்கே பாருங்கள், அம்மா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன வருது பாருங்கள், ஆ அம்மா தம்பி ஈ. அளபெடுத்தல்னா என்ன எழுத்துக்கள் அளபெடுக்கணும், உயிரெழுத்துக்களை தான் வந்து அளபெடுக்கும். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம உயிரலபடை பற்றி பார்க்கலாம். செய்யுள்ள ஓசை குறையும் போது அதனை நிறைவு செய்ய மொழிக்கு முதலிலும் இடையிலும் இறுதியிலும் நிற்கின்ற உயிர் நெட்டெழுத்துக்கள் 7 அளவெடுக்கும். இப்போ உயிரெழுத்துக்கள் மொத்தம் 12, அதில் நெடிலெழுத்து எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா 7 வந்து நெடிலெழுத்து. குறிலெழுத்து எத்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 வந்து குறிலெழுத்து. இதை தெரிஞ்சுக்கோங்க. உயிரெழுத்தில் நெடிலெழுத்து வந்து மொத்தம் 7, குறிலெழுத்து வந்து 5. இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இந்த உயிரலப்படையில் செய்யுள்ள ஓசை குறையும் போது அதை நிறைவு செய்யறதுக்கு இந்த உயிரலப்படை வந்து அந்த நெட்டெழுத்து இருக்கு இல்லையா, உயிர் நெட்டெழுத்துக்கள் 7 வந்து என்ன பண்ணும், அளபெடுக்கும். அளபெடுத்தல் அப்படின்னா என்னென்னா நீண்டு ஒழித்தல், அதோட இயல்பான அளவிலிருந்து நீண்டு ஒழிக்கிறது தான் அளபெடுத்தல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்போ பாருங்கள், இந்த டெஃபினேஷன் கூட கொடுத்துட்டு கொஸ்டினாக கேட்பாங்க. செய்யுளில் ஓசை குறையும் போது அதனை நிறைவு செய்ய மொழிக்கு முதலிலும் இடையிலும் இறுதியிலும் நிற்கின்ற உயிர் நெட்டெழுத்துக்கள் 7 தத்தம் அளவில் நீண்டு ஒழிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை குறிக்க நெட்டெழுத்துக்களின் இனமான குற்றெழுத்துக்கள் அவற்றின் பின்னால் வரும். இப்போ உயிர் நெட்டெழுத்துக்கள், ஆ உயிர் நெட்டெழுத்து. இப்போ ஆ அப்படின்னு ஒரு
வார்த்தை முடியுது, ஒரு அளபடை முடியுது அப்படின்னா அந்த ஆவுக்கு இணை எழுத்து எது அப்படின்னா குறில் ஆ, அதுவும் அதோட பக்கத்திலே வரும், அதுதான் நமக்கு உயிரளபடை. ஓகேங்களா, எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு புரிஞ்சிடும். அதை குறிக்க நெட்டெழுத்துக்களின் இனமான குற்றெழுத்துக்கள், குற்றெழுத்துக்கள் மீன்ஸ் குறில் எழுத்து. அப்போ நெடில் ஆவுக்கு இணை வந்து அதோட குறிலா தான், அப்போ அதுதான் வந்து அளபெடுக்கும், இதை தான் வந்து உயிரளபடை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ நல்லா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், செய்யுள்ள ஓசை குறையிறப்ப அதை நிறைவு செய்யறதுக்கு மொழிக்கு முதல்லையும் இடையிலையும் நிற்கின்ற உயிர் நெட்டெழுத்துக்கள் ஏழும் அளபெடுக்கும். அப்படி அளபெடுக்கும் போது அதுக்கு அந்த உயிர் நெட்டெழுத்துக்கு இணையான குற்றெழுத்து அதாவது குறியில் எழுத்தும் அதோட பக்கத்திலேயே வரும், இதுதான் வந்து உயிரளபடை. அப்போ உயிரளபடை எங்கே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொழிக்கு முதலிலும் இடையிலும் இறுதியிலும் நிற்கின்ற அந்த உயிர் நெற்றெழுத்துக்கள் அளவெடுத்தல் தான் உயிரளபடை. இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், உயிரளபடை வந்து எத்தனை வகைப்படம் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா மூன்று வகைப்படம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நம்ம அதுக்கு தான் நம்ம எக்ஸாம்பிள் பார்த்தோம், அம்மா அம்மா மானா என்னது இம்மு ப்ளஸ் ஆ, அதுதான் நம்ம வந்து என்ன சொல்லுவோம் மா, இம்மு ப்ளஸ் ஆ அதுதான் நமக்கு மாவாக வரும். அப்போ என்ன இருக்குது, உயிர் நெட்டெழுத்துக்கள் அளபெடுக்குதா, அப்போ அதுக்கு இனமான குற்றெழுத்தும் வந்து அதோட பக்கத்திலே வரும், அப்படி வந்துச்சுன்னா அதுதான் உயிரளபடை. இப்போ பாருங்கள், உயிரளபடை மூன்று வகைப்படம் கேட்பாங்க க்வெஸ்சனு, உயிரளபடை எத்தனை வகைப்படம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உயிரளபடை உயிர் மூணு எழுத்து இருக்கா, அப்போ உயிரளபடை அப்படின்னாலே மூன்று வகைப்படம்ன்றது ஞாபகம் வரணும். உயிரை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க உயிரளபடையில், அப்போ உயிரளபடையோட வகை உங்களுக்கு ஞாபகம் வந்துடும், மொத்தம் மூன்று. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா செய்யுளிசை அளபடை, அதுக்கப்புறம் வந்து இன்னிசை அளபடை, சொல்லிசை அளபடை, இதுதான் உயிரளபடையோட மூன்று வகைகள். செய்யுளிசை அளபடைனா என்ன, செய்யுள்ள ஓசை குறையும் போது அதை நிறைவு செய்ய நெட்டெழுத்துக்கள் அளபெடுத்தலை செய்யுளிசை அளபடை அப்படின்னு சொல்லுவோம். அப்போ என்ன நெட்டெழுத்துக்கள், உயிர் நெட்டெழுத்துக்கள் அளபெடுக்கும். அடுத்தது பாருங்கள், ஒரு முக்கியமான க்வெஸ்சன் இருக்குது, செய்யுளிசை அளபடைக்கு இசை நிறை அளபடை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் இருக்குது. சம்டைம் பொருத்துகளை செய்யுளிசை அளபடைன்னு கொடுக்காம இசை நிறை அளபடைன்னு கொடுத்துட்டு பொருத்த சொல்லுவாங்க. அப்போ நீங்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், செய்யுளிசை அளபடை அப்படின்னா இசை நிறை அளபடை. ஓகேங்களா, செய்யுள ஓசை குறையும் போது அதை நிறைவு செய்ய வர்றதுனால அதை இசை நிறை அளபடை அப்படின்ட்டு செய்யுளிசை அளபடைய சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், ஓ ஓதல் வேண்டும் மொழிக்கு முதல்ல வந்திருக்கா, அப்போ செய்யுளிசை அளபடை ஓ ஓதல் வேண்டும். இதில் உயிர் நெட்டெழுத்து எது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள், ஓ உயிர் நெட்டெழுத்தா, அதுக்கு இனமான குற்றெழுத்து அதோட பக்கத்திலேயே வந்திருக்கு. அப்போ இப்படி வந்துச்சு அப்படின்னா அதுதான் வந்து உயிரளபடை. ஓகேங்களா, அதாவது அந்த உயிர் நெட்டெழுத்துக்கு பக்கத்திலேயே அதோட குற்றெழுத்து வரும். இந்த உயிரளபடை பார்த்திங்கன்னா மொழிக்கு முதல்ல வரும், மொழிக்கு இடையில் வரும், மொழிக்கு இறுதியிலும் வந்து வரும், அதுதான் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க நமக்கு. உயிரளபடை மொழிக்கு முதல்ல, இடையில், கடையில், இறுதியில் அப்படின்ட்டு மூணு இடத்துலையும் வந்து வரும். இப்போ அந்த உயிர் நெட்டெழுத்துக்களுக்கு பக்கத்துலேயே அதோட குற்றெழுத்து வரும், அப்படி வந்துச்சுன்னா அது நீங்கள் உயிரளபடை அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக கண்டுபிடிச்சிடலாம். இது மொழிக்கு முதல்ல, அதாவது இந்த வார்த்தைக்கு முதல்ல வர்றது தான் மொழிக்கு முதல் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது பாருங்கள், மொழிக்கு இடை. இப்போ இதில் பாருங்கள், உரா அறுக்கு உருநோய் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. உரா அறுக்கு உரா ராவை எப்படி பிரிப்பீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரு ப்ளஸ் ஆ, அதுதான் வந்து ரா. ஓகேங்களா, இரு ப்ளஸ் ஆ அதுதான் ரா. இப்போ பாருங்கள், அந்த ரா இந்த இடத்துல இரு ப்ளஸ் ஆ போட்டிங்கன்னா உயிர் நெட்டெழுத்து ஆ இருக்குது, அதுக்கு பக்கத்துலேயே உயிர் குற்றெழுத்து ஆவும் இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், கண்டுபிடிச்சிக்கலாம். இங்கே பாருங்கள், ஸ்ட்ரெயிட்டாக உயிர் நெட்டெழுத்துக்கள் இருக்கும் அப்படின்னு நினைக்காதீங்க, அதை நீங்கள் பிரித்து பாருங்கள். ஓகேங்களா, ஏன்னா இப்போ இது மாதிரி கொடுத்துட்டாங்க உரா இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து எங்கடா இங்கே உயிர் நெட்டெழுத்தியே காணமே அப்படின்னு நினைக்கக்கூடாது. ராவை பிரிச்சிங்கன்னா இரு ப்ளஸ் ஆ தான் வந்து ரா. அப்போ நமக்கு என்ன வருது, அங்கே உயிர் நெட்டெழுத்து ஆ வந்திருக்கு, அதுக்கு இணையான குற்றெழுத்தும் அதோட பக்கத்திலே வந்திருக்கு. அப்போ இது என்னது, உயிரளபடை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முடிவு பண்ணிக்கலாம். அடுத்தது நல்ல பாடா டா, இதை எப்படி பிரிக்கலாம், இட்டு ப்ளஸ் ஆ அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கலாம். இப்போ நமக்கு இந்த டா இருக்கிற இடத்துல இட்டு ப்ளஸ் ஆவை போட்டிங்க அப்படின்னா நமக்கு ஆ வந்திருக்கும், உயிர் நெட்டெழுத்திருக்கா, அதுக்கு இணையான குற்றெழுத்து அதோட பக்கத்திலேயே வந்திருக்கு. அப்போ இது என்னது, உயிரளபடை. அப்போ மொழிக்கு முதல்ல, இடையில்,
இறுதியில் மூணுத்திலையுமே உயிரளபடை வந்து அளவெடுக்கும் அப்படின்றத நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். உயிரளபடை அப்படின்னாலே உயிர் ஞாபகம் வரணும். மொத்தம் மூன்று வகைப்படும். செயலிசை அளபடைக்கு இசை நிறை அளபடை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் இருக்கு. ஓகேங்களா? அடுத்தது பாருங்க, இன்னிசை அளபடை. செய்யுளில் ஓசை குறையாத இடத்திலும் இனிய ஓசைக்காக அளபெடுப்பது இன்னிசை அளபடை. செயலிசை அளபடைக்கு என்ன சொன்னோம்? இசை நிறை அளபடை, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது இன்னிசை அளபடை. செய்யுளில் ஓசை குறையாத இடத்திலும் இனிய ஓசைக்காக அளபெடுப்பது தான் இன்னிசை அளபடை. அந்த இடத்துல வந்து ஓசையே குறையாது பாருங்க. கெடுப்பதும் கெடுப்பதும் அப்படின்னு சொன்னால் நமக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் என்ன ஆகுது அப்படின்னு பாருங்கள், இனிய ஓசை வேணுமா, அதனால் அது அளபெடுக்கு தான். அதனால் பேர் வந்து இன்னிசை அளபடைன்னு சொல்கிறாங்க. செயலில் ஓசை குறையாத இடத்திலும் இனிய ஓசைக்காக அளபெடுப்பது இன்னிசை அளபடை. ஓகேங்களா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இனிய ஓசை அதுதான் இன்னிசை அளபடை. கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்வாய் மாற்றாங்க எடுப்பதும் எல்லாம் மழை. இதில் பாருங்கள், கெடுப்பதும் எடுப்பதும் அப்படின்னு சொல்லிட்டேன், முடியுதா? அப்போ என்ன ஆகுது? கெடுப்பதும் எடுப்பதும் அப்படின்னால ஒன்று தான். ஆனால் நீட்டி ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த ஓசைக்காக தான் நீட்டி சொல்கிறது. இதுமாரி ஊம் ஊம் அப்படின்னு முடிஞ்சாலே, கெடுப்பதும் எடுப்பதும் அப்படின்னு முடிஞ்சாலே இன்னிசை அளபடை அப்படின்னு சொல்லிட்டேன், நீங்கள் ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், சொல்லிசை அளபடை. செய்யுளில் ஒரு பெயர் சொல் எச்ச சொல்லாக திரிந்து அளபெடுப்பது சொல்லிசை அளபடையாகும். இது வந்து உங்களுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அந்த எச்ச பொருளாக தெரியுது அப்படின்னா என்ன அப்படின்றத நம்மளால் கண்டுபிடிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஓகேங்களா? அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, சொல்லிசை அளபடை அப்படின்னாலே மோஸ்ட்லி லாஸ்ட்டாக ஈ இருக்கும். ஈ இருந்துச்சு அப்படின்னாலே சொல்லிசை அளபடை தான். புரிஞ்சுதுங்களா? கெடுப்பதும் எடுப்பதும் அப்படின்னு வந்ததுன்னா இன்னிசை அளபடைன்னு பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் வந்து உயிர் நெட்டெடுத்து அதுக்கு பக்கத்தில் உயிர் குற்றெடுத்து வந்ததுன்னா அது வந்து நம்ம செயலிசை அளபடை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருப்போம். அது மட்டும் இல்லாமல் செயலிசை அளபடை அப்படின்னாலே அது மோஸ்ட்லி ஈரசை சொற்களாக தான் இருக்கும். ஓகேங்களா? அசை பிரிக்க தெரிஞ்சவங்க அதை ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிவிடுவாங்க. ஈரசை சொற்களாக இருக்கும் செயலிசை அளபடை. அடுத்தது சொல்லிசை அளபடை அப்படின்னாலே பொதுவாக எதில் முடிவு பெற்றிருக்கோம் அப்படின்னா ஈல வந்து முடியும். உரணசியி உள்ளம் துணையாக சென்றார் வரணசியி இன்னும் உலன். இப்போ பாருங்கள், வரணசியி உரணசியி அப்படின்னு ஈல முடிஞ்சிருந்தது அப்படின்னா அது சொல்லிசை அளபடை. இப்போ நம்ம உயிரளபடையோட மூன்று வகைகள் பார்த்துட்டோம். உயிரளபடைனா என்னது? உயிர் நெட்டெழுத்துக்கள் அளபெடுக்கும், அதுக்கு இணையான குற்றெழுத்தும் அதோட பக்கத்துலேயே வரும். ஓகேங்களா? இது மொழிக்கு முதல்ல வரும், இடையில் வரும், இறுதியிலும் வரும். செயலிசை அளபடைனா என்ன? மோஸ்ட்லி ஈரசை சொற்களாக தான் இருக்கும் செயலிசை அளபடை. நீங்கள் அசை பிரித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னிசை அளபடை அப்படின்னா அந்த இடத்துல ஓசை குறையாது, ஆனால் இனிய ஓசைக்காக அளபெடுக்கும். கெடுப்பதும் எடுப்பதும் அப்படின்னு வந்ததுன்னா இன்னிசை அளபடை. அதுக்கப்புறம் சொல்லிசை அளபடை அப்படின்னா ஈல முடிவு பெறும், அதுதான் சொல்லிசை அளபடை. கண்டிப்பாக அளபடையிலேருந்து ஒரு க்வெஸ்சன் இருக்குது, அது பொறுத்துக்க டைப்பில் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நல்லா தெளிவாக படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்தது வந்து நம்ம இங்கே பாருங்கள், நசை அப்படின்னா விருப்பம். விரும்பி என்னும் பொருள் தருவதற்காக நசையி என அளபெடுத்து பெயர் சொல் வினையடையாக மாறியது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஈன்ற எழுத்தில் முடிவு பெற்றுச்சுன்னா அது வந்து சொல்லிசை அளபடைன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து நம்ம ஒற்றளபடை பார்க்கலாம். செயலில் ஓசை குறையும் போது அதனை நிறைவு செய்ய மெய்யெழுத்துக்களான இக்கு இங்கு இன்னு இந்து இம்மு இன்னு இவ்வு ஈ இல்லு இல்லு ஆகிய பத்தும் அக்கு என்னும் ஆயுத எழுத்தும் அளபெடுப்பது ஒற்றளபடை. இதை எப்படி கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, ஒற்றளபடையில் அளபெடுக்கும் மெய்யெழுத்துக்களின் எண்ணிக்கை எத்தனைன்னு கேட்டாங்கன்னா 10. ஒற்றளபடையில் அளபெடுக்கும் மொத்த எழுத்துக்களின் எண்ணிக்கை எத்தனைன்னு கேட்டாங்கன்னா 11. ஓகேங்களா? மெய்யெழுத்துக்களோட எண்ணிக்கை மட்டும் கேட்டாங்கன்னா 10. இது கொஸ்டின் கேட்டிருக்காங்க, அதனால் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மொத்த எண்ணிக்கை ஒற்றளபடையில் அளபெடுக்கும் மொத்த எழுத்துக்களின் எண்ணிக்கை எத்தனைன்னு கேட்டாங்கன்னா 11. இதே மெய்யெழுத்துக்கள் எத்தனைன்னு கேட்டாங்கன்னா 10. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஒரு எழுத்து எதுனா ஆயுத எழுத்தும் ஒற்றளபடையில் அளபெடுக்கும். ஓகேங்களா? இப்போ நம்ம பார்க்கலாம். இங்கே பாருங்கள், ஒற்றளபடை அப்படின்னா அதுக்கு இனமான ஒற்றெழுத்து மறுபடியும் அது பக்கத்துலேயே வரும்.
அதுதான் வந்து ஒற்றலபடை. இங்கே பாருங்கள், எகிலங்கிய கைவராய் இன்னுயிர் வெக்குவார் கிள்ளை வீடு. இதில் பாருங்கள் டபுள் டைம் வந்து வரும் அந்த ஒற்றெழுத்து. பாருங்கள், அக்குன்றது ஆயுத எழுத்தில் ஒற்றெழுத்து, இது ரெண்டு வாட்டி வந்திருக்கு. இது மாதிரி ரெண்டு வாட்டி அந்த ஒற்றெழுத்து வருது அப்படின்னாலே நீங்கள் ஒற்றலபடை அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேங்களா? இப்போ ஹக்து, இப்போ ஆயுத எழுத்து வந்திருக்கு, இதே அக் அக் அப்படின்னு ரெண்டு வாட்டி வருதுன்னா அது நீங்கள் ஒற்றலபடை அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேங்களா? இப்போ இந்த மெய்யெழுத்துக்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த மெய்யெழுத்துக்கள் என்னென்ன அப்படின்ட்டு ஈஸியாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். என்ன அப்படின்னு பாருங்கள், கசடதபர, இதில் எதுவுமே கசடதபர வல்லின எழுத்து இல்லை பாருங்கள், கசட தபர வல்லினம் வல்லின எழுத்து கிடையாது. இந்த மெய்யெழுத்துக்களில் இங்கே இருக்கா பாருங்கள், கசட தபரை ஏதாச்சும் இருக்கான்னு பாருங்கள், கசட தபரை ஆறு வல்லின எழுத்தும் கிடையாது. மீதி என்ன இருக்குது, நனன நமன மெல்லின எழுத்து எல்லாமே இருக்குது. நனன நமன மெல்லின எழுத்து எல்லாமே இருக்குது. அடுத்தது பாருங்கள், எரலை வழலை, எரலை வழலவில் என்ன இருக்குது அப்படின்னு பாருங்கள், ராவும் ழாவும் வந்து கிடையாது. ரா அதுக்கப்புறம் ழா இது ரெண்டும் கிடையாது. அப்போ வல்லின எழுத்து சுத்தமாக கிடையாது. அதுக்கப்புறம் இடையின எழுத்து, எரலை வழலை இடையினம், இடையின எழுத்தில் எது கிடையாது, ராவும் ழாவும் கிடையாது. மீதி எல்லாமே வந்து ஒற்றலபடையில் அளவெடுக்கிற ஒற்றெழுத்துக்கள். இதை நாங்களாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, வல்லின எழுத்துக்களில் கசடதபுர வல்லினம் வராது, மெல்லின எழுத்துக்களில் எல்லாமே வரும், இடையின எழுத்துக்களில் ராவும் ழாவும் வந்து ஒற்றெழுத்தாக வராது. ஓகேங்களா? மீதி எல்லாமே வரும். ஓகேங்களா? இதுதான் இதில் கொஸ்டினாக கேட்டாங்க அப்படின்னா அந்த மெய்யெழுத்துக்களோட எண்ணிக்கை எத்தனை, இல்லை மொத்த எழுத்துக்களோட எண்ணிக்கை எத்தனை அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க. அவ்வளோதான், இதோட நமக்கு என்ன முடிஞ்சிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அளபடை முடிஞ்சிடுச்சு, உயிரளபடை, ஒற்றளபடை, சார்பெழுத்துக்கள் மொத்தம் பத்தில் உயிரளபடை மூன்று வகை பார்த்தோம். அதுக்கப்புறம் ஒற்றளபடைனா என்னன்னு பார்த்துட்டோம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சொல் பார்க்கலாம். ஒரு எழுத்து தனித்தோ பல எழுத்துக்கள் சேர்ந்தோ பொருள் தரும் வகையில் அமைவது சொல்லாகும். சொல்னா என்ன, ஓர் எழுத்து தனித்தோ இல்லை பல எழுத்துக்கள் சேர்ந்தோ பொருள் தரும் வகையில் அமையிறது தான் சொல் எனப்படும். நல்லா பார்த்துக்கோங்க, டெஃபினேஷனை ரொம்ப முக்கியம். ஓர் எழுத்து தனித்தோ பல எழுத்துக்கள் சேர்ந்தோ பொருள் தர்றது தான் சொல். இப்போ பூ மலர்ந்தது, இதில் பூ அப்படின்னா நமக்கு தெரியும் இல்லையா, மல்லிகைப்பூ, சாமந்தி, ரோஜா அப்படின்ட்டு நிறைய பூ தெரியும். ஆனால் இதில் மலர்ந்தது பாருங்கள், நிறைய எழுத்துக்கள் இருக்குது, மா இருக்குது, லா இருக்குது, இரு இருக்குது, இந்து இருக்குது. இது மாதிரி ஒரு எழுத்து தனித்தோ அப்படி இல்லைன்னா பூன்றது ஒரு எழுத்து, மலர்ந்தது இப்படி சொல்லிட்டு பல எழுத்துக்கள் சேர்ந்தோ பொருள் தரும் வகையில் அமைவது தான் சொல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்தது பாரு, இந்த சொல் இதுக்கான என்னென்ன விளக்கம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இரு திணைகளையும் ஐம்பால்களையும் குறிக்கும். சொல் என்னென்ன வார்த்தையெல்லாம் சொல்லாக வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இருதிணை உயர்திணை அக்ரிணை. உயர்திணை அப்படின்னா உயிர் உள்ள பொருட்களெல்லாம் உயர்திணைன்னு சொல்லுவோம். அக்ரிணை அப்படின்னு பார்த்தோன்னா அதாவது உயர்திணை அப்படின்னா உயிருள்ள பொருள் அப்படின்னா நம்ம மனிதர்கள் தான் உயர்திணை. அக்ரிணை அப்படின்னு பார்த்திங்கன்னா உயிருள்ள பொருள், உயிரற்ற பொருள் அதாவது விலங்கு, அப்புறம் உயிரற்ற பொருட்கள் எல்லாமே வந்து நம்ம அக்ரிணையில் வைப்போம். உயர்திணைனா நம்ம மனிதர்களில் வைப்போம். அதுதான் அந்த இரு திணைகளையும் ஐம்பால்களையும் குறிக்கும். எது அப்படின்னா அந்த சொல் வந்து இரு திணை ஐம்பால்களையும் குறிக்கும். இரு திணைனா உயர்திணை, அக்ரிணை. ஐம்பால்னா என்னது, ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன்பால், பலவின்பால் அப்படின்ட்டு இரு திணையும் ஐம்பாலையும் குறிக்கிறது தான் சொல் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மூவகை இடங்களிலும் வரும். மூவகை இடம்னா என்னது, தன்மை, முன்னிலை, படர்க்கை அப்படின்னு சொல்லப்படுற மூவகை இடங்களிலும் வரும். ஓகேங்களா? இதிலே நீங்கள் நிறைய கொஸ்டின் தெரிஞ்சுக்கலாம். திணை எத்தனை வகைப்படும், இருதிணை, உயர்திணை, அக்ரிணை. பால் எத்தனை வகைப்படும், ஐந்து வகைப்படும். மூவகை இடங்கள் தன்மை, முன்னிலை, படர்க்கை, இந்த மூவகை இடங்கள்லையும் வரும். இருதிணை, ஐம்பால் மூவகை இடங்கள்லையும் வரும். உலக வழக்கிலும் செய்யுள் வழக்கிலும் வரும். சொல்லப்போ உலக வழக்கிலும் வரும், செய்யுள் வழக்கிலும் வரும். வெளிப்படையாகவும் குறிப்பாகவும் பொருள் உணர்த்தும். ஏன்னா இதெல்லாம் வந்து எப்படி ஸ்டேட்மெண்ட் கொஸ்டினில் கேட்பாங்க, அதனால் இந்த பாயிண்ட்ஸை வந்து நல்லா தெரிஞ்சுக்கோங்க.
ஓகேங்களா. இறுதினை ஐம்பாலில் வரும், மூவிடங்களில் வரும், உலக வழக்கிலும் செய்யுள் வழக்கிலும் வரும், வெளிப்படையாகவும் குறிப்பாகவும் பொருள் உணர்த்தும். அடுத்தது இதில் மூவகை மொழி கொடுத்துருக்காங்க, நம்ம பார்க்கலாம். சொல்லு சொல்லிவிட்டு ஏன் மூவகை மொழியெல்லாம் கொண்டு வந்து சேர்த்துருக்காங்கன்னு தெரியல. நம்ம எதுக்கும் படித்து போயாலே இதிலேருந்து கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக வரும், நல்லா படிச்சுக்கோங்க. தனிமொழி, தொடர்மொழி, பொதுமொழி அப்படின்ட்டு மொழி வந்து மூவகைப்படும். இதுவும் கேட்பாங்க, மொழி எத்தனை வகைப்படும்? தனிமொழி, தொடர்மொழி, பொதுமொழி அப்படின்ட்டு மொழி வந்து மூவகைப்படும். ஒரு மொழி ஒரு பொருளனவாம், தொடர்மொழி பல பொருளன, பொது இருமையும் ஏற்பன அப்படின்னு சொல்லிட்டு எது குறிப்பிடுதுன்னா நன்னூல் நூற்பா 260 குறிப்பிடுது. மூவகை மொழி, ஒரு மொழி ஒரு பொருளனவாம், தொடர்மொழி பல பொருளன, பொது இருமையும் ஏற்பன அப்படின்னு சொன்னது நன்னூல். அடுத்தது பாருங்கள், தனிமொழினா என்னென்னா ஒரு சொல் வந்து தனித்து நின்று பொருள் தந்துச்சு அப்படின்னா அதுதான் தனிமொழி. கண், படி, இந்த தனிமொழியில் வந்து பகுபதம் பகாபதத்தை வச்சு நம்ம அது தனிமொழியாக தொடர்மொழியான்னு தெரிஞ்சுக்கலாம். கண், படி இதெல்லாம் வந்து நம்மளால் பகுக்கவே முடியாது, அப்போ பகாபதமாக இருக்கும். தனிமொழி வந்து பகாபதமாகவும் இருக்கும். அடுத்தது கண்ணன் படித்தான், இதை நம்மளால் பகுக்க முடியும் இல்லையா, பகுக்க முடியும். அப்போ இது வந்து பகுபதம். அப்போ தனிமொழி அப்படின்னா ஒரு சொல் தனித்து நின்று பொருள் உணர்த்துது அப்படின்னா அது வந்து தனிமொழி. தனிமொழி பகுபதமாகவும் இருக்கும், பகாபதமாகவும் இருக்கும். ஓகேங்களா. அடுத்தது வந்து நம்ம பார்க்கலாம், தொடர்மொழி. தொடர்மொழி அப்படின்னா இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட தனிமொழிகள் தொடர்ந்து வந்து பொருள் தருவது தொடர்மொழி எனப்படும். தொடர்மொழி அப்படின்னா ரெண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட தனிமொழி வந்து தொடர்ந்து வந்து பொருள் தர்றது தான் தொடர்மொழி. இங்கே பாருங்கள், கண்ணன். இப்போ இந்த கண்ணன் மட்டும் தனியாக வந்திருந்தானா இது வந்து தனிமொழி. கண்ணன் வந்தான் அப்படின்ட்டு இரண்டுக்கும் மேற்பட்ட தனிமொழிகள் தொடர்ந்து வந்திருக்கு, அப்போ இது வந்து என்னென்னா தொடர்மொழி. மலர் வீட்டுக்கு சென்றால், அப்போ இதுவும் வந்து என்னது அப்படின்னு பார்த்தோன்னா தொடர்மொழி. ஓகேங்களா. இரண்டுக்கும் மேற்பட்ட தனிமொழிகள் தொடர்ந்து வந்து பொருள் தர்றது தான் வந்து தொடர்மொழி அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பொதுமொழினா என்னன்னு பாருங்கள், ஒரு சொல் தனித்து நின்று ஒரு பொருளையும், அச்சொல்லே பிரிந்து நின்று வேறு பொருளையும் தந்து. ஒரு சொல் தனித்து, வேறு ஒன் மார்க் இது க்வெஸ்சன் கேட்பாங்க, அதனால் நல்லா டெஃபினேஷனை படிச்சுக்கோங்க. ஒரு சொல் தனித்து நின்று ஒரு பொருளையும், அச்சொல்லு பிரிந்து நின்று வேறொரு பொருளையும் தந்து. தனிமொழிக்கும் தொடர்மொழிக்கும் பொதுவாக அமைவது தான் எது அப்படின்னா பொதுமொழி. ஓகேங்களா. ஒரு சொல் வந்து தனித்து நின்று ஒரு பொருளையும், அதே அந்த சொல் வந்து பிரிந்து நின்று வேறொரு பொருளையும் தந்து. தனிமொழிக்கும் தொடர்மொழிக்கும் பொதுவாக அமைவது தான் பொதுமொழி. ஓகேங்களா. இந்த டெஃபினேஷன் கேட்பாங்க. இதுக்கு பாருங்கள், பொதுமொழிக்கு எக்ஸாம்பிள் எட்டு. எட்டுன்றது வந்து ஒரு நம்பரை குறிக்குது, எண்ணு. எட்டு இருக்கு இல்லையா, அந்த எண்ணை குறிக்குது. அதுக்கப்புறம் வேங்கை அப்படின்ற மரத்தையும் குறிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் பாருங்கள், எட்டு எல் ப்ளஸ் டூ அப்படின்னு பிரிந்து நின்று எல் ப்ளஸ் டூ எனவும், வேங்கை வந்து வேம் ப்ளஸ் கை எனவும், பிரிந்து நின்று எல்லை உன் வேகின்ற கை அப்படின்ட்டு பொருள் தருது. இவை இரு பொருள்களுக்கும் பொதுவாக அமைவதால் பொதுமொழியாகவும் இருக்கிறது. அதாவது எக்ஸாம்பிள் எட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எட்டுன்றது என்ன குறிக்குது, ஒரு எண்ணை குறிக்குது. நம்ம எட்டை பிரித்தோம் அப்படின்னா எப்படி பிரிப்போம், எல் ப்ளஸ் டூ அப்படின்னு சொல்லிட்டு பிரிப்போம். அப்போ டூ அப்படின்னா என்னது, ஒரு வினை. டூ இத்து ப்ளஸ் ஊ, ஊவில் முடிஞ்சதுன்னா அது ஒரு வினை. இப்போ டூ ஊ அப்போ என்னது, உன் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இங்கே பாருங்களேன், எட்டு நம்ம எப்படி பிரிப்போம், எல் ப்ளஸ் டூன்னு பிரிப்போம். இந்த டூ லாஸ்ட்டாக இத்து ப்ளஸ் ஊ, ஊ வந்ததுன்னா வினையச்ச விகுதி. அப்போ ஊ அப்படின்னா என்னது, உன் அப்படின்றது. அப்போ எல்லை உன். அதுக்கப்புறம் பாருங்கள், வேம் ப்ளஸ் கை, வேங்கை. வேம் ப்ளஸ் கை, வேங்கை. கையை எப்படி பிரிப்போம், இக்கு ப்ளஸ் ஐ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரிப்போம். அப்போ வேகின்ற கை அப்படின்னு சொல்லிட்டு பொருள் தருதா. இதுதான் வந்து பொதுமொழி. இரு பொருட்களுக்கும் என்ன ஆகுது அப்படின்னா பொதுவாக அமையுது. அதனால் இதை வந்து என்ன சொல்கிறாங்க, பொதுமொழி அப்படின்னு சொல்கிறாங்க. வேங்கைன்றது ஒரு மரத்தையும் குறிக்குது, வேகின்ற கை அப்படின்ற நம்மளோட கையையும் குறிக்குது. அப்போ இதனால் இது பொதுமொழி. ஓகேங்களா. அதே மாதிரி தான் எல் ப்ளஸ் டூவும். எல்லுன்றது வந்து என்னது,
எல் எல் அப்படின்னா அதாவது எட்டுன்னு இருக்கும்போது ஒரு எண்ணை குறிக்குது. அதை பிரித்தோம்னா எல்லை உன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. அப்போ தனிமொழிக்கும் தொடர்மொழிக்கும் பொதுவாக இருப்பது தான் எது அப்படின்னு பார்த்தோன்னா பொதுமொழி. இதை வந்து நல்லா படிச்சுக்கோங்க. ஒரு சொல் தனித்து நின்று ஒரு பொருளையும் அதே சொல் பிரிந்து நின்று வேறொரு பொருளையும் தந்து தனிமொழிக்கும் தொடர்மொழிக்கும் பொதுவாக அமைவது தான் எதுனா நமக்கு பொதுமொழி. அடுத்தது பாருங்கள், தொழில் பெயர் பற்றி கொடுத்துருக்காங்க. தொழில் பெயரும் நமக்கு ரொம்ப முக்கியம். ஒரு வினை அல்லது செயலை குறிக்கும் பெயரானது எண், இடம், காலம், பால் ஆகியவற்றை குறிப்பாகவோ வெளிப்படையாகவோ உணர்த்தாமல் வருவது தொழில் பெயராகும். இங்கே பாருங்கள், தொழில் பெயர் அப்படின்னா எண், இடம், காலம், பால் இதெல்லாம் வந்து வெளிப்படையாக உணர்த்தாது. எண், இடம், காலம், பால் இதெல்லாம் உணர்த்தாத. பால்னால் என்னது? ஐவகை பால். அதுக்கப்புறம் வந்து இடம், இடம் அப்படின்னா வந்து தன்மை முன்னிலை படர்க்கை இருக்கு இல்லையா அது. அதுக்கப்புறம் காலம், நிகழ்காலமாக இறந்த காலமாக எதிர்காலமாக அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாது. அப்போ இதெல்லாம் சொல்லாமல் வர்றது தான் தொழிற்பெயர். எண், இடம், காலம், அதுக்கப்புறம் பால் இதெல்லாம் வந்து வெளிப்படையாகவோ இல்லை குறிப்பாகவோ உணர்த்தாமல் வருவது தான் வந்து தொழிற்பெயர். எண், இடம், காலம், பால் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எண், இடம், காலம், பால உணர்த்தாமல் வெளிப்படையாகவோ குறிப்பாகவோ உணர்த்தாமல் வருவது தொழிற்பெயர் எனப்படும். ஈதல் இதில் பாருங்கள், ஏதாவது எண் நமக்கு தெரியுதா பாருங்கள், ஏதாவது எண்ணிக்கை இருக்கா இல்லை. இடம் ஏதாவது இருக்கா, தன்மை முன்னிலை படர்க்கை அப்படின்னு ஏதாவது இருக்கா இல்லை. காலம் பாருங்கள், இதில் ஏதாவது உங்களால் கண்டுபிடிக்க முடியுதா, இறந்த காலமாக நிகழ்காலமாக எதிர்காலமானு கண்டுபிடிக்க முடியல. பால், ஐவகை பாலில் ஏதாவது ஒன்று கண்டுபிடிக்க முடியுதா இல்லை. அப்போ இதுதான் வந்து தொழிற்பெயர். எண், இடம், காலம், அதுக்கப்புறம் பால் இதை குறிப்பாகவோ வெளிப்படையாகவோ உணர்த்தாமல் வர்றது தான் தொழிற்பெயர். தொழிற்பெயரோட விகுதிகள்லாம் நிறைய இருக்குது. அல், தல், அம், ஐ, கை, வை, சி, பூ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தொழிற்பெயர் விகுதிகள்லாம் இருக்குது. மோஸ்ட்லி நமக்கு கேட்குறது என்ன கேட்பாங்கன்னா அல் தல்ல வந்து முடிகிற மாதிரி கேட்பாங்க. அப்படி இல்லைன்னா இந்த அம்மு அம்முல முடிகிற மாதிரி அதெல்லாம் ரேர் தான். கையில் முடிகிற மாதிரியும் ரேர் தான். அல்தல்ல முடிகிற மாதிரி தான் மோஸ்ட்லி வரும் தொழிற்பெயர். அதுக்கப்புறம் பாருங்கள், விகுதி பெற்ற தொழிற்பெயர். விகுதி பெற்ற தொழிற்பெயர்னால் என்னென்னா வினை பகுதியோட விகுதி சேர்ந்து வர்றது தான் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா விகுதி பெற்ற தொழிற்பெயர். இப்போ பாருங்களேன், விகுதி பெற்ற தொழிற்பெயர்னால் என்னென்னா நட. இது வந்து என்னது? நட வந்து பகுதி. நட வந்து என்னது? பகுதி. அது மட்டும் இல்லாமல் ஒரு செயல். அடுத்தது விகுதி அப்படின்னா அந்த அல், தல், அம், ஐ, கைலாம் சொன்ன இல்லையா, இதுதான் வந்து விகுதி. இப்போ இந்த வினையடி, இந்த நடன்ற அந்த வினை மட்டும் இல்லாமல் அது கூட என்ன வரும் அப்படின்னா அந்த தொழிற்பெயருக்கான அந்த விகுதி சேர்ந்து வரும். அதை தான் வந்து விகுதி பெற்ற தொழிற்பெயர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த வினையடி கூட அந்த தொழிற்பெயருக்கான விகுதி சேர்ந்து வர்றது தான் விகுதி பெற்ற தொழிற்பெயர். அப்போ நடன்றது ஒரு செயல், ஒரு வினை, அதுவும் கூட அந்த தொழிற்பெயருக்கான விகுதி சேர்றதுனால தான் நடத்தல், நடத்தல் அப்படின்னு சொல்லிட்டு அது தொழிற்பெயராக மாறுது. ஓகேங்களா? அப்போ வினையடியோட விகுதி சேர்றது தான் விகுதி பெற்ற தொழிற்பெயர். அதுக்கப்புறம் பாருங்கள், வாழ். வாழ்ன்றது வந்து என்னது? வாழ். அப்போ நம்ம கட்டளையாக சொல்கிறோம், அது ஒரு செயல். அப்போ வாழ் ஓகேங்களா, அது ஒரு வினை. அப்போ அது கூட வந்து கை அப்படின்ற விகுதி சேருது. அப்போ வாழ்ன்ற வினையடி கூட கை என்ற விகுதி சேரும்போது தான் அது வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு மாறுது. இது மாதிரி தான் வரும். இடை கடைசியில் தல், கை, அதான் அல். லாவை எப்படி பிரிப்போம்? இல்லு ப்ளஸ் ஆ அப்படின்னு பிரிப்போம். அப்போ நமக்கு இங்கே இல்லு இருக்குது, இங்கே ஆ இருக்குது. அப்போ அல், அப்போ என்னது? அல், தல், கை இது எல்லாமே தொழிற்பெயர் விகுதி. வினை அடியோட தொழிற்பெயர் விகுதி சேர்றது தான் விகுதி பெற்ற தொழிற்பெயர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்வாங்க. ஓகேங்களா? அடுத்தது, ஒரே வினையடி பல விகுதிகளையும் ஏற்கும். நட என்பது வினையடி, அதாவது நட. அப்போ நடன்றது வந்து ஒரு வினை. இது வந்து நடை, நடத்தை, நடத்தல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வினையடி பல விகுதிகளையும் ஏற்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. இப்போ நடை அப்படின்னாலும் அது வந்து தொழிற்பெயர் தான், நடத்தை அப்படின்னாலும் தொழிற்பெயர் தான், நடத்தல் அப்படின்னாலும் தொழிற்பெயர் தான்.
ஓகேங்களா? இப்போ புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அடுத்தது எதிர்மறை தொழிற்பெயர். எதிர்மறை பொருளில் வருவது எதிர்மறை தொழிற்பெயர் எனப்படும். இப்போ நட அப்படின்றது வினையடி, அது கூட அல்தல் சேர்ந்துச்சுன்னா என்னது? விகுதி பெற்ற தொழிற்பெயர். இப்போ எதிர்மறை தொழிற்பெயர் அப்படின்னா நட வினையடி, அது கூட வந்து நடக்காத அப்படின்றதே சொல்லுவாங்க. அப்போ நடவாமை அதுதான் வந்து விகுதி பெயர், அதாவது எதிர்மறை தொழிற்பெயர். நட அது கூட எதிர்மறை என்னது? நடவாமை. நடவாமை அதுதான் எதிர்மறை தொழிற்பெயர். மை விகுதி வந்திருக்கா? அதுக்கப்புறம் கொல்லாமை, கொல் வினையடி மை விகுதி வந்திருக்கா? அப்போ இது வந்து என்னது? தொழிற்பெயர். ஆனால் நடவாமை கொல்லாமை அப்படின்னு எதிர்மறையாக சொல்கிறது தான் எதிர்மறை தொழிற்பெயர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்வாங்க. அடுத்தது வந்து முதல் நிலை தொழிற்பெயர். விகுதி பெறாமல் வினைப்பகுதியே தொழிற்பெயராக வர்றது தான் முதல் நிலை தொழிற்பெயர் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து அங்கே பார்த்தோம், வினையடி கூட தொழிற்பெயரோட விகுதி சேர்றதுனால அது வந்து விகுதி பெற்ற தொழிற்பெயர். அதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பார்த்தோம்? எதிர்மறை தொழிற்பெயர் அதெல்லாம் வந்து பார்த்தோம் இல்லையா. அதே மாதிரி தான் முதல் நிலை தொழிற்பெயர்னா என்னென்னா விகுதி பெறாமல் வினைப்பகுதியே தொழிற்பெயராவது முதல் நிலை தொழிற்பெயர். முதல் நிலை தொழிற்பெயரை அல் 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 அம் ஐ கை அந்த விகுதியெல்லாம் வராது. விகுதி பெறாமல் வினைப்பகுதியே தொழிற்பெயராக வரும். அந்த அதுதான் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா முதல் நிலை தொழிற்பெயர். இப்போ இதில் பாருங்கள், தட்டு உரை அடி இதில் ஏதாவது தொழிற்பெயருக்கான விகுதி இருக்கா? இல்லை. அல் தல் அம் ஐ கை மை ஏதாவது இருக்கா? கிடையாது. அப்போ இது தட்டு உரை அடி இதெல்லாம் வந்து என்னதுன்னா முதல் நிலை தொழிற்பெயர். தொழிற்பெயருக்கான அந்த விகுதி இல்லாமல் வினைப்பகுதியே தொழிற்பெயராக வர்றது தான் முதல் நிலை தொழிற்பெயர். இதை நம்ம தொழிற்பெயர் விகுதியாக சேர்த்தோம் அப்படின்னா தட்டுதல் உரைத்தல் அடித்தல் அப்படின்னு பொருள்படும் போது இது முதல் நிலை தொழிற்பெயர் ஆகுது. ஓகேங்களா? முதல் நிலை திரிந்த தொழிற்பெயர் அப்படின்னா விகுதி பெறாமல் முதல் நிலை திரிந்து வரும் தொழிற்பெயர் முதல் நிலை திரிந்த தொழிற்பெயர் எனப்படும். அதாவது விகுதியே வராது முதல் நிலை தொழிற்பெயர். அப்படியும் முதல் நிலை திரிந்த தொழிற்பெயர் அப்படின்னா முதல் நிலை தொழிற்பெயர் வந்து அப்படியே வந்து மாறி வரும், ஆனால் விகுதி வந்து வராது. அல்தல் அம் ஐ கைன்ற அந்த தொழிற்பெயர் விகுதி வந்து வராமல் அந்த முதல் நிலை மட்டும் வந்து திரிந்து வர்றது தான் வந்து முதல் நிலை திரிந்த தொழிற்பெயர். இப்போ பாருங்கள், கெடுதல் இது வந்து என்னதுன்னா தொழிற்பெயர். ஏன்னா தல் விகுதி இருக்கிறதுனால இது தொழிற்பெயர். இதோட முதல் நிலை எது அப்படின்னா கெடு. கெடு தான் வந்து இதோட முதல் நிலை. அப்போ முதல் நிலை தொழிற்பெயர் அப்படின்னு கேட்டாங்கன்னா நமக்கு வெறும் விகுதி வராமல் அந்த வினையடி மட்டும் வந்து நமக்கு என்ன பண்ணுது, அந்த செயலை குறிக்கிறதுனால அதை நம்ம முதல் நிலை தொழிற்பெயர்னு சொல்கிறோம். இதே முதல் நிலை திரிந்த தொழிற்பெயர் அப்படின்னா அந்த கெடுன்றது கேடு அப்படின்னு சொல்லிட்டு மாறி ஒழிக்கும், திரிந்து ஒழிக்கும். அதுதான் வந்து முதல் நிலை திரிந்த தொழிற்பெயர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதே மாதிரி பாருங்கள், சுடுதல் இது வந்து தொழிற்பெயர். இதில் இருக்கிற நம்ம தல் விகுதி எடுத்துட்டுன்னா சுடு. அப்போ சுடு அப்படின்னா முதல் நிலை தொழிற்பெயரில் என்ன வராது? விகுதி வராது. வெறும் வினையடியே வந்து தொழிற்பெயராக வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா நமக்கு தொழிலை வந்து உணர்த்தும். அப்போ சுடு இது முதல் நிலை தொழிற்பெயர். அது எப்படி மாறும் அப்படின்னா சூடு அப்படின்னு மாறுச்சு அப்படின்னா அதை முதல் நிலை திரிந்த தொழிற்பெயர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் வந்து தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது பாருங்கள், வினையால் அணையும் பெயர். ஒரு வினைமுற்று பெயரின் தன்மையை அடைந்து வேற்றுமை உறுப்பு ஏற்றும் ஏற்காமலும் வேறொரு பயனிலையை கொண்டு முடிவது வினையால் அணையும் பெயர். இப்போ உங்களுக்கு இந்த டெஃபினேஷன்லாம் வந்து படிங்க. டெஃபினேஷன்லேருந்தும் க்வெஸ்சன்ஸ் வந்து வரும், அதனால் டெஃபினேஷன் வந்து நமக்கு ரொம்ப முக்கியம். நான் வந்து ஷார்ட்டாக எப்படி கண்டுபிடிச்சிக்கலாம் அப்படின்றத நான் சொல்லித்தரேன், ஆனால் வந்து டெஃபினேஷன் ரொம்ப முக்கியம். வினையால் அணையும் பெயர் அப்படின்னா என்னென்னா ஒரு வினைமுற்று. ஒரு வினைமுற்றுனா என்ன? ராமன் வந்தான் அவ்வளோதான் ஆகும், அதுதான் வினைமுற்று. இப்போ ராமன்ன்றது வந்து எனது சப்ஜெக்ட், அதாவது பெயர் சொல். வந்தான்ன்றது வந்து எனது அதாவது பயனிலை. இதுதான் வந்து சொல்கிறாங்க, ஒரு வினைமுற்று பெயரின் தன்மையை அடைந்து வேற்றுமை உறுப்பு ஏற்றும் ஏற்காமலும். வினைமுற்று அப்படின்னா அதில் அந்த வேற்றுமை உறுப்பு இருக்கு இல்லையா, ஐயால் கு இன்னது கண், அந்த வேற்றுமை உறுப்பை ஏற்றும் அப்படி ஏற்காமலும் இல்லை ஏற்காமலும் வேறொரு பயனிலையை கொண்டு முடிவது வினையால் அணையும் பெயர். ஒரு வினைமுற்று பெயரின் தன்மையை அடைந்து
வேற்றுமை உறுப்பை ஏற்றும் இல்லை ஏற்காமலும் வேறொரு பயனிலையை கொண்டு முடியறது தான் வினையால் அணையும் பெயர் அப்படின்னு சொல்கிறாங்க. அது தன்மை முன்னிலை படர்க்கை ஆகிய மூவிடங்களிலும் மூன்று காலங்களிலும் வரும். வினையால் அணையும் பெயர் அப்படின்னு பார்த்தோன்னா தன்மை முன்னிலை படர்க்கை அப்படின்னு சொல்லப்படுற மூன்று இடங்களிலும் மூவகை காலங்களிலும் வர்றது தான் வினையால் அணையும் பெயர். ஓகேவா? ஒரு வினைமுற்று பெயரின் தன்மையை அடைந்து வேற்றுமை உறுப்பு ஏற்றும் ஏற்காமலும் வேறொரு பயனிலையை கொண்டு முடிவது வினையால் அணையும் பெயர். இது வந்து மூவகை இடங்களிலும் அதுக்கப்புறம் வந்து மூன்று காலங்களிலும் வரும். வினையால் அணையும் பெயர் வந்து மூவகை இடம் மற்றும் மூன்று காலங்களிலும் வரும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. வினையால் அணையும் பெயர் வந்து மூன்று இடங்களிலும் மூவகை காலங்களிலும் வரும். இப்போ நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கலாம், உங்களுக்கு நல்லா புரிஞ்சிடும். வந்தவர் அவர்தான், பொறுத்தார் பூமி ஆழ்வார். இதில் பாருங்கள், வந்தவர் என்னது அப்படின்னா வந்தவர் அவர்தான், அந்த வினை வந்து முற்று பெற்றுச்சு. அப்போ ஒரு வினை முற்று பெயரின் தன்மையை அடைந்து வேற்றுமை உறுப்பு ஏற்றும் ஏற்காமலும். இப்போ இதில் வேற்றுமை உறுப்பு வந்திருக்கா அப்படின்னா கிடையாது. வேற்றுமை உறுப்பு ஏற்றும் ஏற்காமலும் வேறொரு பயனிலையை கொண்டு முடிவது வினையால் அணையும் பெயர். அவர்தான் அதுதான் வந்து பயனிலை. பொறுத்தார் இது வந்து என்னது அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கு பொறுத்தார்ன்றது சப்ஜெக்ட். அதே வந்து பூமி ஆழ்வார் இது வந்து நமக்கு பயனிலை. ஓகேங்களா? இதை இந்த வினையாளனின் பெயர்னா வேற்றுமை உறுப்பை ஏற்றும் ஏற்காமலும் வரும், மூவகை இடங்களிலும் வரும், மூன்று காலங்களிலும் வரும். இந்த மூணு விஷயத்த நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம வேற்றுமை உறுப்புக்கான அதாவது வினையாளனின் பெயருக்கான ஒரு சின்ன ஷார்ட்கட் பார்க்கலாம். அர்ரார் பாமார், அன்னார் அர்ரார். மோஸ்ட்லி வந்து வினையால் அணையும் பெயர் இப்படி தான் வரும். வந்தவர் பூமி ஆழ்வார், அதுக்கப்புறம் அர்ரார் அன்னார், அதுக்கப்புறம் பாமார். இதில் தான் வந்து முடியும். ஓகேங்களா? பாமார். ஓகேங்களா? அர்ரார் அன்னார் பாமார் இதில் முடிஞ்சிச்சுனாலே அது வினையால் அணையும் பெயர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். இங்கே பாருங்கள், தொழில் பெயருக்கும் வினையாளனை பெயருக்கும் வேறுபாடு கொடுத்துருக்காங்க. தொழில் பெயர்னா என்ன? அதோட வினை வந்து பெயர் தன்மையாகிய வினையே வந்து உணர்த்தி நிற்கும். ஆனால் தொழில் பெயர் எதை உணர்த்தும்? தொழிலை செய்யும் கருத்தாவை குறிக்கும். ஓகேங்களா? தொழில் பெயர் தொழிலை செய்யும் கருத்தாவை குறிக்கும். அதே வந்து சாரி வினையாளனையும் பெயர் வந்து தொழிலை செய்யும் கருத்தாவை குறிக்கும். தொழிற்பெயரில் வந்து நமக்கு காலம் காட்டுமா காலம் காட்டாது பார்த்தோம் இல்லையா? ஆனால் வினையாளனையும் பெயர் என்ன பண்ணும்? மூவகை இடம் மூவகை காலத்தையும் காட்டும். ஓகேங்களா? உங்களுக்கு சந்தேகமாக இருக்குது அப்படின்னா அந்த வினையாளனையும் பெயர் வந்து காலம் காட்டுதான் பாருங்கள். இருந்த காலமா நிகழ்காலமா இல்லை எதிர்காலமானு காலம் காட்டுதான் பாருங்கள். இதே தொழிற்பெயரான்னு சந்தேகமாக இருந்துச்சுன்னா காலம் காட்டாது, காலத்தை செக் பண்ணி பாருங்கள். தொழில் பெயராக இருந்துச்சுன்னா காலம் வந்து காட்டாது. அதுக்கப்புறம் பாருங்கள், தொழிற்பெயர் படர்க்கை இடத்திற்கே உரியது, ஆனால் வினையாளனின் பெயர் வந்து மூவிடத்துக்கும் உரியது. எடுத்துக்காட்டு பாடுதல் படித்தல் தொழிற்பெயரா, அடுத்தது பாடியவள் படித்தவர். நான் சொன்னேன் இல்லையா, அர்ரார் பாமார் அன்னால் அதுக்கப்புறம் வந்து அல்லால் இதெல்லாம் வந்து வரும். பாடியவள் அல் வந்திருக்கா, பாடியவள், அதுக்கப்புறம் படித்தவர், இதெல்லாம் வந்து வினையால் அணையும் பெயர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட வந்து இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட் ஆகுது. உங்களுக்கு வந்து வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து வீடியோவை நல்லா கேளுங்க, உங்களுக்கு வந்து தெளிவாகவே புரியும். இதில் பாருங்கள், மெத்த வணிகலன் என்னும் தொடரில் தமிழகனார் குறிப்பிடுவது. இதெல்லாம் நமக்கு வந்து உள்ளேருந்து கொடுத்துருப்பாங்க. இது வந்து வணிக கப்பல் ஐம்பெரும் காப்பியங்களை தான் அவர் குறிப்பிட்டிருப்பார். இதில் ஒரு கேள்வி இருக்கு, நம்ம அதை பார்க்கலாம். பாருங்கள், கேட்டவர் மகிழ பாடிய பாடல் இது. தொடரில் இடம்பெற்றுள்ள வினையால் அணையும் பெயரும் முறையே, அதாவது கேட்டவர் மகிழ பாடிய பாடல் இது. இதில் என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தினா,
வினையாளனையும் பெயர் வந்து கேட்குறாங்க. வினையாளனையும் பெயர் அப்படின்னாலே நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, பாடல் கேட்டவர், அன்னார், அர்றார், பாமார், அல்லால், இதெல்லாம் வந்து வரும். அப்போ அல்லால் டா, எட்டு ப்ளஸ் ஆண் பிரிப்போமா, அப்போ அல்லு வருது. அதேமாரி கேட்டவர் அரு வருது. அப்போ நமக்கு வினையாளனையும் பெயர் இது தான். இது மாதிரி க்வெஸ்சன் இருக்கும், நம்ம வந்து அதை வந்து கண்டுபிடிச்சி ஆன்சர் பண்ணுவோம். இது ஒரு முக்கியமான டாப்பிக்கு, ஓகேங்களா? இதுலேருந்து க்வெஸ்சன்ஸ் என்ன வேணால் வரும், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. தேங்க்யூ.